இங்கே நம்ம வந்து நாட் கேட்வேனா என்ன, அது என்ன பர்பஸ் அது பார்க்குறோம். ஓகேவா? ஓகே ஓகே சார். நாட் கேட்வே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாட்னா என்ன அப்படின்னு. ஓகேங்களா? நாட்னா அதாவது ஒரு நம்ம வந்து நாட் அப்படின்றது நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? ஒரு டயக்ராம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நினைக்கிறேன் இதுதான் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளான. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் ஏடபிள்யூஎஸில். ஏடபிள்யூஎஸில் நாட் கேட்வே நம்ம இப்படி தான் கான்ஃபிகர் பண்ணுவோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைவேட் சப்நெட். ப்ரைவேட் சப்நெட்னா உங்களுக்கு தெரியல, ப்ரைவேட் அட்ரஸ் அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணுற அந்த சப்நெட் தான் ப்ரைவேட் சப்நெட். நம்ம போடுவோம்ல 10.0.0.0/16 தான் ப்ரைவேட் சப்நெட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் சப்நெட் இருக்கும். பப்ளிக் சப்நெட்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ். அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்ல தான் வந்து நாட் கேட்வே. எனக்கு தெரியல பிளாங்க் ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் தெரியல உங்களுக்கு? அக்ஷயா கேக்குதா நான் பேசுறது? நான் பேசுறது கேக்குதா? இல்ல சார், பிளாங்க் ஆயிடுச்சு எல்லாம். கேக்குதா சார் நான் பேசுறது? ஓகே கேக்குது. நான் திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன். இப்ப விசிபிள் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஓகே சார். விசிபிள் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. விசிபிளா? தெரியுது சார், இல்லை வாய்ஸ் கட் ஆயிடுச்சோன்னு. ஓகே, இதுதான். ஸோ இதுதான் வந்து ஸ்னாப் கேட்வேயோட டயக்ராம். இது எப்படின்னா ப்ரைவேட் சப்நெட். இந்த ப்ரைவேட் சப்நெட் நான் சொல்லியிருக்கேன்ல, ப்ரைவேட் சப்நெட்னா என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ரைவேட் ஐபியோட சப்நெட் தான். ஓகேங்களா? அந்த ப்ரைவேட் சப்நெட்டோட சப்நெட் வந்து இந்த நாட் கேட்வேயோட கனெக்ட் பண்ணுவோம். அந்த நாட் கேட்வேக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுப்போம். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நம்ம அந்த சப்நெட்லேயே வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? சப்நெட்லேயே நம்ம ப்ரைவேட் பப்ளிக் ஐபி அட்ரஸும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த நாட் கேட்வே இல்லை, அந்த நாட் கேட்வே வழியாக தான் எல்லா டிராஃபிக்கும் இன்டர்நெட்லேருந்து நமக்கு போகும் வரும் எல்லாமே. இன்டர்நெட் கேட்வே இருக்கும். ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த ரவுட்டேபிளில் நம்ம டைரெக்டாக போயிட்டு இன்டர்நெட் கேட்வேவை கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஆமாம் சார். அந்த ரவுட் டேபிளை கனெக்ட் பண்ணும்போது அந்த ரவுட் டேபிளு அதோட அசோசியேட் ஆகிருக்கிற அந்த சிஸ்டமுக்கு மட்டும்தான் வந்து இன்டர்நெட் வரும். ஓகேங்களா? இந்த நாட் கேட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இன்டர்நெட்லேருந்து வர டிராஃபிக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம வந்து நாட் கேட்வே வழியாக ரூல்ஸ் கிரியேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து நாட் கேட்வேன்றதே அதுக்காக தான் நான் சொன்னேன்ல, பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபி இருந்துச்சுன்னா அந்த பப்ளிக் ஐபியும் ப்ரைவேட் ஐபியும் நம்ம நாட் பண்ணி கான்ஃபியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம நாட் கேட்வே இருக்கு. இது இந்த ரெக்வஸ்ட்லேருந்து வர ஐபி அட்ரஸ்ஸு. இப்போ வந்து ஒரு டயக்ராம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே சார். போட்டால் உங்களுக்கு இடத்துல இது வந்து இன்டர்நெட், அது இன்டர்நெட். ஓகேவா? ஓகே.
இது ஒரு விஎம் வச்சுக்கோங்க. இந்த விஎம் வந்து ஐபி 192.168.56. வாங்கிட்டு வந்து கூகுள் நான் டைப் பண்றேன்னா இந்த ரீச் பண்றதுக்கு இதுதான் போகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், அதுல ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்றேன். அந்த வெப்சைட்டுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்றேன். பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 45 இது ஒரு ஐபி, இது பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சுக்கோங்க. இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒரு சப்நெட்ல நம்ம வந்து இருக்கும். ஒரு சிஸ்டம் அது கான்ஃபியர் பண்ணும்போது என்னென்ன உங்களுக்கு நீங்க மல்டிபிள் விஎம்ஸ், இது ஒன்றுன்னு கிடையாது, இன்னொரு விஎம் போதும். ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சுட்டு நீங்க வந்து ஏன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தேவைப்படாது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே வந்து நாட் கேட்டியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த இது வழியாகவே போயிட்டு இது வழியாகவே வரும். ஓகேங்களா? இதுல இது இன்டர்நெட் கேட்வேவும் பண்ண முடியும். ஆனால் இன்டர்நெட் கேட்வேல உங்களால் ரூல்ஸ் கான்ஃபிகர் பண்ண முடியாது, அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணாது. ஸோ இதில் வந்து அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் நான் சொன்னல ஒரு இந்த இடத்துல ஒரு வெளியில வந்து இந்த ஐபி கான்ஃபிகர் பண்ணுவேன். ஓகேங்களா? எனக்கு என்னோட வெப்சைட் இந்த நேம் இந்த ஐபி அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் நான் இங்க போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்க. வெப்சைட் நான் அக்சஸ் பண்றேன் அந்த காம் சொல்ல உங்களுக்கு அப்பாச்சி அக்சஸ் பண்ணுங்க. அதான் மை மை வெப்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் கார்டில் போட்டு காமிச்சோம். அது அதுக்கு நம்ம ஐபி அட்ரஸ் போட்டு தான் என்டர் பண்ணோம். கரெக்டாக போடும்போது அந்த வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நான் போடுறேன்னா என்ன ஆகணும், இந்த மாதிரி நான் போடுறேன்னா இங்கே வந்து ரெக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரீச் ஆகும், இன்டர்நெட்டுக்கு போகும். இன்டர்நெட் வழியாக இந்த இன்டர்நெட் கேட்வே ரீச் பண்ணும். ஓகே, ஏன்னா இந்த இன்டர்நெட் கேட்வேல தான் இந்த ஐபி வந்து இருக்கு. ஓகே, இந்த இன்டர்நெட் கேட்வே வழியா இந்த ரெக்வஸ்ட், இந்த ரெக்வஸ்ட் நம்ம இங்க தான் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் வந்து இங்க தான் போட்டுறோம். இங்க போய் என்ன பண்ணனும், பாக்கோ இந்த ஐபிக்கு ரிலேட்டடான பிரைவேட் ஐபி இது அப்படினு சொல்லி நம்ம இந்த பிரைவேட் ஐபி தான் கொடுத்துறோம். இந்த பிரைவேட் ஐபி மேப் பண்ணி வச்சிருப்போம். பப்ளிக் ஐபி இது. ஓகே, இந்த ஐபில வர எல்லா ரெக்வஸ்ட்டுமே இந்த பிரைவேட் ஐபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு இங்கே ஒரு ரூல் எழுது. அப்படி என்ன ஆகுனா இது வர பப்ளிக் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் இந்த பிரைவேட் ஐபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது வெப்சைட் இருக்கும், இந்த வெப்சைட் நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? பேக்ரவுண்டில் இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ நாட் கேட்வே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது போகலாம் மெயினான பர்பஸ். நீங்கள் வந்து நாட் கேட்வே வச்சு ரவுட் டேபிளே தேவையில்லை. உங்களுக்கு நாட் கேட்வேலே நீங்கள் ரவுட்டை தான் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் ரவுட் டேபிளும் வச்சுக்கலாம். ரவுட் டேபிள் ஆக்சுவலி ரவுட் டேபிளில் தான் நீங்கள் வந்து நாட் கேட்வே கான்ஃபிகர். இப்போ இன்டர்நெட் கேட்வேலேருந்து வர ரெக்வஸ்ட் எல்லாம் நாட் கேட்வே வழியாக தான் உள்ளார வரணும்னு
நீங்கள் ரவுட்டேபிளில் தான் போடுவீங்க ரூல். ரவுட்டேபிள் வந்து பண்ணி அது இதுமே இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். அப்படின்னா ரவுட்டேபிள் வந்து என்ன பண்ணுன்னா இந்த நேண்ட் கேட்வேயோட கனெக்ட் ஆகும். அப்படி இருக்கும். இந்த ரவுட்டேபிளில் என்னென்னா இந்த நேட் கேட்வேக்கு இன்டர்நெட்லேருந்து வர எல்லா ரெக்வஸ்ட்டுமே இது வழியாக அனுப்புது. இது வழியாக அந்த நேட் கேட்வே வழியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரூல் கான்ஃபியர் பண்ணுவோம். இந்த ரவுட் டேபிளில் கான்ஃபியர் பண்ணுவோம். ரவுட் டேபிளில் கான்ஃபியர் பண்ணுற ரூல்ஸ் என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து செக் பண்ணுவோம், ஓகே எல்லாமே வருது, ஆனால் பப்ளிக் ஐபியில் வருது. பப்ளிக் ஐபியில் வர ரெக்வஸ்ட் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடான அதுக்கு ரிலேட்டடான ப்ரைவேட் ஐபிக்கு மாற்றிவிடும். ஸோ இப்படி என்ன பண்ணுவோம், தனித்தனியாக சிஸ்டம்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணாமல் ஒரே சர்வீஸ் வச்சு மல்டிபிள் சிஸ்டமோட பப்ளிக் ரெக்வஸ்ட்டை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இந்த ஒரே சர்வீஸ் தான், இந்த ஒரு சர்வீஸ் தான் நம்ம இதெல்லாமே காண்பிடுவோம். இப்போ நீங்கள் தனித்தனியாக மூணு பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்து அதுவும் மாதிரி பண்ணலாம். பட் உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டாக உங்களுக்கு ஒரு சர்வீஸ் இருக்காது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு. எல்லா ரெக்வஸ்ட்டும் இதிலே வரும், எல்லா ரெக்வஸ்ட்டும் இதே போகும். ஆனால் இது வந்து இந்த சரியாக வரும். ஸோ அப்படி வரும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு இங்கே நீங்கள் பிளாக் பண்ணலாம், எந்த ஐபிலாம் வரக்கூடாது, எந்த ஐபிலாம் வரலாம் அப்படின்றத இங்கே நீங்கள் பிளாக் பண்ணலாம். எந்த ரெக்வஸ்ட் வந்து வரணும் ஐபி எனி கொடுக்காம இப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்லேருந்து மட்டுமே வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட்டு வரணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த தான் இன்டர்நெட் கேட் வேணும் இருக்குது, இன்டர்நெட் வழியாக வரும். பட் ஆனால் நான் இங்கே ஒரு இங்கே ஒரு இது பண்ணுறேன், இங்கே ஒரு ரூல் போடுறேன். இந்த ரூலில் என்ன போடுறோன்னா எனி அட்ரஸ்ன்னு கொடுக்காம என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ், என்னோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் சார், என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்னோட பப்ளிக் வாட்ஸ் மை ஐபி அட்ரஸ் பண்ணால் என்னோட பப்ளிக் ஐபி இங்கே வரும். இதுதான் என்னோட பப்ளிக், இந்த பப்ளிக் ஐபிலேருந்து மட்டும் எனக்கு ரெக்வஸ்ட் எடுத்துக்கோ, வேறு எதுலேருந்து வந்தாலும் டிலே பண்ணிடு அப்படின்னு சொல்லி நான் இங்கே ரூல் போடுறேன். இங்கே நான் ரூல் போடலாம். அப்படி திரும்ப என்னென்னா எனக்கு இந்த ரெக்வஸ்ட்லேருந்து இந்த ஐபி நான் ஆக்சஸ் பண்ணி இந்த ஐபி நான் ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். வேறு இப்போ உங்கள் சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் ஓப்பன் ஆகாது. ஏன்னா இது என்னோட பப்ளிக் ஐபி, இப்போந்து வர ரெக்வஸ்ட்டு மட்டும்தான் இந்த நேட் கேட்வே எடுத்துக்கும், இதெல்லாம் எடுத்துக்கோ, வேறு எங்கேருந்து வர ரெக்வஸ்ட்டுமே எடுக்காது. ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக ரூல் போடுறோம், ரூல் நம்ம இங்கே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நேட் கேட்வேயோட பெனிஃபிட்ஸ். ஓகேவா? ஓகே. நேட் கேட்வே இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே அலோஸ் இன்ஸ்டன்ஸ் வித் பப்ளிக் ஐபிஸ் டு ஆக்சஸ் இன்டர்நெட். நேட் கேட்வே அலோஸ் இன்ஸ்டன்ஸ் வித் நோ பப்ளிக் ஐபி டு ஆக்சஸ் இன்டர்நெட். ஓகேங்களா? ஏன்னா பப்ளிக் ஐபி ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு நீங்கள் பப்ளிக் ஐபி அசைன் பண்ண வேணாம். மூணு ஐபி இப்போ நீங்கள் வந்து இதுக்கு மூணு பப்ளிக் ஐபி அசைன் பண்ணுறீங்க. ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து மூணு பப்ளிக் ஐபி நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ரெண்டாவது இப்போ வந்து இந்த நீங்கள் வந்து நார்மலாக ஒரு விஷயம் ஒரு சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு ஒரு சிஸ்டமுக்கு ஒரு ஒரு பப்ளிக் ஐபி வரும், கரெக்டா? ஒரு ப்ரைவேட் ஐபி வரும், ஒரு பப்ளிக் ஐபி வரும், கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், இதை போர்ட் ஃபார்வேர்டிங் வந்து இந்த நேட் கேட்வேல பண்ண முடியும். நான் என்ன பண்ணலாம்னா இந்த இதுக்கு நான் வந்து அப்போ இது வந்து ப்ரைவேட் ஐபி மட்டும்தான், ஏன்னா நம்ம நேட் கேட்வே வந்து இது பண்ண முடியாது, நம்ம டெமோ பார்க்க முடியாது. ஏன்னா நேட் கேட்வே வந்து கான்ஃபியர் பண்ணால் அதுக்கு வந்து காசு, அதனால்தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் பண்ணிதான் கேளுங்க நான் சொல்கிறேன். இப்போது இதுக்கும் நான் வந்து இதுக்கும் நம்ம தனியாக ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு பப்ளிக் ஐபி வச்சு தான் அந்த இன்ஸ்டன்ஸை மேப் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? நானும் இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணுறேன், நேட் கேட்வேக்கு டாக்குமெண்ட் நான் கண்டிப்பாக தரேன் என்னோட சைட்லேருந்து. அந்த டாக்குமெண்ட்டில் எப்படி நேட் கேட்வே கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மூணு இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மூணு இன்ஸ்டன்ஸையும் நான் இன்டர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணுன்னா எனக்கு மூணு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேணும், கரெக்டாக? இதுக்கு ஒரு ஐபி வேணும், ஐபி வேணும், அதை வந்து இன்டர்நெட் கேட்வேட கனெக்ட் பண்ணி அது வழியாக இன்டர்நெட் வழியாக. ஆனால் இப்படி நான் நேட் கேட்வே யூஸ் பண்ணுவேன், மூணு பப்ளிக் ஐபி வேணால் ஒரே ஒரு பப்ளிக் ஐபி இருந்தால் போதும். அந்த ஒரே ஒரு பப்ளிக் ஐபி வந்து இந்த நேட் கேட்வேயோட கான்ஃபிகர் பண்ணி நான் வச்சுருக்கேன். அந்த பப்ளிக் ஐபி இதெல்லாம் சொல்லிட்டு அந்த நேட் கேட்வேயோட பப்ளிக் ஐபி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா, இப்படி அதாவது இந்த மாதிரி நேட் கேட்வேயோட பப்ளிக் ஐபி இருக்கு. இந்த நேட் கேட்வேல நான் ரூல் என்ன ரூல் போடுவேன்னா எனக்கு இன்டர்நெட் வந்து எப்படி அக்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் ரவுட்டேபிள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்னு சொன்னல, இந்த ரவுட்டேபிளில் நான் ஒரு ரூல் போடுவேன். எல்லா இன்டர்நெட்டுமே அதாவது இந்த ரவுட்டேபிளில்
எனி ரெக்வஸ்ட் 0.0.0 எனி ரெக்வஸ்ட் எனக்கு இந்த விபிசி நம்ம இந்த இந்த மூணுத்துமே விபிசியில தான் கனெக்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. பேசிக்காவே இதுல விபிசி தான் இருக்கு. எனி நெட்ஒர்க் இந்த விபிசி விபிசில இந்த விபிசி வழியா எந்த நெட்ஒர்க் கனெக்ட் ஆகணும் கனெக்ட் ஆகணும்னாலும் அது வந்து இந்த நாப் கேட்வே வழியா இந்த நாப் கேட்வே ஓகே நாப் கேட்வே வழியா தான் இந்த டிராபிக் போகணும் அப்படின்னு நான் ஒரு ரூல் போடுவேன். இந்த ரூல் போடும்போது என்ன ஆகும்னா இன்டர்நெட்ல இருந்து வர எல்லா டிராபிக்கும் இந்த நாப் கேட்வே வழியா தான் இங்க போகும் ஓகேவா. அப்படி போகும்போது இந்த இந்த விபிசில கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா எல்லா விஎம்க்கும் இந்த நாப் கேட்வே வழியா இன்டர்நெட் வரும். இன்டர்நெட் இந்த நாப் கேட்வே வழியா வரும். ஒரு பப்ளிக் ஐபி வச்சு எல்லா பிரைவேட் ஐபிக்கும் நீங்க இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்க முடியும் ஓகேவா. ஸோ அது இன்னொரு இது ஓகேங்களா. அதுதான் இங்க சொல்லிக்குவாங்க. ஸோ வந்து இன்டர்நெட் கேட்வே அலோஸ் இன்ஸ்டன்ஸ் வித் பப்ளிக் ஐபி டு ஆக்சஸ் த இன்டர்நெட் ஓகேவா. அதான் இன்டர்நெட் கேட்வே என்ன பண்ணணும்னா இன்ஸ்டன்சஸ் வந்து பப்ளிக் ஐபி இருந்தால் தான் ஆக்சஸ் பண்ணணும் இன்டர்நெட்டு. நாட் கேட்வே அலோஸ் இன்ஸ்டன்ஸ் வித் நோ பப்ளிக் ஐபி டு ஆக்சஸ் இன்டர்நெட். ஏன்னா நாட் இன்ஸ்டன்ஸ்லேயும் ஒரு பப்ளிக் ஐபி வந்து நம்ம டிஃபால்ட்டாக கான்ஃபியர் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா. சப்மெட்டில் இன்டர்நெட் கேட்வே அதுவும் இன்டர்நெட் கேட்வேயோட இது இன்டர்நெட் கேட்வே விசஸ் இன்டர்நெட் கேட்வே விசஸ் நாட் கேட்வேன்னு போடுவாங்க. நமக்கு இன்டர்நெட் கேட்வே நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் எதுக்காக அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நாட் கேட்வே இஸ் மேனேஜ்டு நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். மேனேஜ்டுனா நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். அதுலேருந்து வர டிராஃபிக்கை நீங்கள் பார்க்க முடியும். அதுலேருந்து வர டிராஃபிக்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். நீங்களே ரூல்ஸை கிரியேட் பண்ண முடியும். நாட் கேட்வே டஸ் சம்திங் இன்டர்நெட் கேட்வே பட் இட் ஒன்லி ஒர்க்ஸ் ஒன் வே இன்ஸ்டன்ஸ் இன் ப்ரைவேட் சர்வர் கேன் connect to service outside your VPC but external services are available in those services. So if நம்ம வந்து private subnet வழியா வந்து இன்டர்நெட்ட கனெக்ட் பண்ணலாம்னு சொன்னோம்ல இன்டர்நெட் கேட்வே வந்து ஒன் வே அதாவது நீங்க அத வந்து மேனேஜ் பண்ண முடியாது. நீங்க இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து private IP இருந்துச்சுன்னா நீங்க public IP வழியா தான் கனெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. public IP உங்களுக்கு கண்டிப்பா தேவை இன்ஸ்டன்ஸ்ல இருந்து outside your VPC ல கனெக்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் கேனாட் இனிஷியேட் கனெக்ஷன் வித் தோஸ் இன்ஸ்டன்சஸ். அதாவது இன்டர்நெட் கேட்வே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் கேட்வேலேருந்து நீங்கள் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் உங்களால் அவுட் சைட் வேர்ல்டு வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வெளியில் இருக்கிற சர்வீஸ் வெளியிலேருந்து ஏதோ சர்வீசஸ் அக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்நெட் கேட்வேல பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேணும். பட் நாட் கேட்வே வந்து அது மாதிரி கிடையாது. நாட் கேட்வே வந்து சப்போர்ட் ஐபி வெர்ஷன் 4 ஐபி வெர்ஷன் 6 ரெண்டு டிராஃபிக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே நாட் கேட்வே சப்போர்ட் ஃபாலோவிங் ப்ரோட்டோகால்ஸ் மூணு ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுவோம். டிசிபி யூடிபி அண்ட் ஐசிஎம்பி ப்ரோட்டோகால். ஸோ இதெல்லாம் நெட்ஒர்க்கில் வரும். டிசிபினா என்ன யூடிபினா என்ன ஐசிஎம்பி என்ன இதெல்லாம் தனி கிளாஸே இருக்கணும். டிசிபி யூடிபி ஐசிஎம்பிலாம் பட் இதெல்லாம் ஒரு ப்ரோட்டோகால்னு நீங்கள் ஜஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோகால். இதெல்லாம் வந்து என்ன ப்ரோட்டோகால்னா டிசிபின்றது வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டான ஆக்சஸ் வந்து கொடுக்கும். யூடிபின்ற சாரி டிசிபி வந்து அது ஒரு இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா எஸ்எஸ்ஹெச் போர்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி போர்ட்டு டிசிபி ப்ரோட்டோகால் தான். ஹெச்பி எஸ்எஸ்ஹெச் இதெல்லாம் வந்து டிசிபியில் வரும். யூடிபி வந்து ஸ்ட்ரீம்லைன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம்லைன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி கட் உங்களுக்கு இப்போது நான் வந்து இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் சென்ட் பண்ணுறேன். ரெண்டுத்தும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா டிசிபி யூடிபினா நான் ஒரு டேட்டாவை வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்வருக்கு அது ரிப்ளை பண்ணும் எனக்கு ஓகேவா. எனக்கு ரிப்ளை பண்ணும் இந்த 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 டேட்டா இது வந்து டிசிபியில் ஓகேவா. இது வந்து டிசிபி இங்கே ஒரு சர்வர் இருக்கு இங்கே ஒரு சர்வர் இருக்கு நான் ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறேன் அது டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அது டேட்டா சென்ட் பண்ணுது. இது வந்து டிசிபியில் நான் கான்ஃபிகர் பண்ணும்போது எனக்கு டேட்டா வந்து டேட்டா லாஸே இல்லாமல் எனக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்கும் ஓகேங்களா. சப்போஸ் இது கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்தால் கூட எனக்கு டேட்டா லாஸ் இல்லாமல் எனக்கு டேட்டா கிடைக்கும். நான் டிசிபி கான்ஃபிகர் பண்ணுறேன். இதுவே நான் யூடிபி கான்ஃபிகர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு டேட்டா ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன்னா ரிட்டர்ன் வர டேட்டா ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கும்போது அந்த கனெக்டிவிட்டியான டைம் வந்து எனக்கு
கிடைக்காது. அந்த டேட்டா அதுக்கு அந்த இன்பிட்வீன் டைம் வந்து எனக்கு எனக்கு வந்து வியூ ஆகாது அந்த டேட்டா. ஓகே ஓகேங்களா. இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா, நீங்கள் வந்து இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஓடிபி சாரி ஓடிடியில் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, ஹாட் ஸ்டார்லேயே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு திடீர்னு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி லைவ் லைவ் டெலிகாஸ்ட் பார்க்குறீங்க, லைவ் டெலிகாஸ்ட் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. லைவ் டெலிகாஸ்டில் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து உங்களோட சிஸ்டமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப பத்து நிமிஷம் கழிச்சு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது உங்களுக்கு வரும் வராதுல்ல, அந்த டைம் என்ன போகுதோ அதுதான் வந்து உங்களுக்கு வரும். அந்த டைம் லைவ்ல லைவ் டெலிகாஸ்ட்ல அந்த டைம் என்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது நீங்க பத்து நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி தான் பார்க்கணும், பட் அந்த டைம் ஷோ ஆகாது. கரெக்டா? அதுதான் யூடிபி ப்ரோட்டோகால். ஸோ டேட்டா லாஸ் உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து டேட்டா கனெக்டிவிட்டி இஷ்யூ வருதோ அந்த டைம் உங்களுக்கு டேட்டா லாஸ் இருக்கும், திரும்ப அந்த டேட்டாவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஆனால் டிசிபி அப்படி கிடையாது, டிசிபி உங்களுக்கு அந்த ப்ரோட்டோகாலில் உங்களுக்கு டேட்டா கனெக்டிவிட்டி லாஸ் இருக்காது, உங்களுக்கு டேட்டா ப்ராப்பராக வரும். அதான் வந்து டிசிபி யூசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிஎம்பி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், நம்ம ஜஸ்ட் கனெக்டிவிட்டி செக் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தோம்ல. So each NAT gateway is create a specific availability zone implement with the redundancy zone. So every NAT gateway வந்து ஒரு specific availability zone தான் இருக்கும். Okay. If you have resource multiple availability zone and they share one NAT gateway, and if NAT gateway is ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு அவைலபிலிட்டி ஸோனில் ஒரு நேட் கேட்வே கான்ஃபிகர் பண்ணுறீங்க, அந்த ஒரு நேட் கேட் அந்த ஒரு நேட் கேட்வேலேருந்து தான் இப்போ உங்களுக்கு மூணு ரீஜியனில் ரிசோர்ஸ் இருக்குது. இது வந்து ஈஸ்ட் யூஎஸ் ஒன்னில் இருக்குது, இது ஈஸ்ட் யூஎஸ் டூவில் இருக்குது, இது ஈஸ்ட் யூஎஸ் ஒன் பி ஒன் சி ஒன் ஏ அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேட் கேட்வே ஒன் பியில் கான்ஃபிகர் பண்ணுறீங்க. இப்போ ஒன் பி வந்து ஈஸ்ட் யூஎஸ் ஒன் பி வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா இது எதுக்குமே வந்து இன்டர்நெட் அக்சஸ் இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மல்டிபிள் ஒரு நேட் கேட்வேவும் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் வந்து நீங்கள் சாரி ஒரே நேட் இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா வேறு வேறு ரீஜனுக்கு ஒரு நேட் கேட்வே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் ஏதோ ஒன்று போச்சுனாலும் இன்னொன்று வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். டு கிரியேட் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன் இண்டிபெண்ட் ஆர்கிடெக்சர் கிரியேட் நேட் கேட்வே ஈச் அவைலபிலிட்டி ஜோன். அதான் சொல்கிறாங்க, எல்லா அவைலபிலிட்டி ஜோன்லையும் ஒரு நேட் கேட்வே கிரியேட் பண்ணி வைங்க. ஒரு நேட் கேட்வேலையும் ஒரு ஒரு ரீஜியன்லையும் சாரி ஒரு ஒரு அவைலபிலிட்டி ஜோன்லையும் ஒரு ஒரு நேட் கேட்வே கிரியேட் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இப்போ ஒரு நேட் கேட்வே போச்சுன்னா கூட இன்னொரு நேட் கேட்வே வந்து நமக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா இப்போ இந்த நேட் கேட்வே வந்து ஈஸ்ட் யூஎஸ் ஒன் ஏல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன் ஏல இருக்குன்னு இன்னொரு நேட் கேட்வே போடுறேன், இங்கே ஒரு நேட் கேட்வே போடுறாங்க. மூணு அவைலபிலிட்டி ஜோன் மூணு நேட் கேட்வே நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்டிவிட்டி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணா இங்கே இருந்தும் போகும். ஓகே, இங்கே இருந்து இருக்கும் போகும். அதே மாதிரி இப்படி கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா சப்போஸ் இது டேட்டா இந்த இன்டர்நெட் கேட்வேவும் இங்கே கனெக்டிவிட்டி போகும், இங்கே வந்து இங்கே இங்கே ஒரு ரவுட் போடுவோம், இங்கேயும் ஒரு ரவுட் போட்டோம்னா
இந்த ரவுட் டேபிள் வந்து இந்த மூணு கூடியுமே கனெக்டிவிட்டியில இருக்கும். இன்டர்நெட் தேவைப்படாது, அது ரூல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால அதுக்கு இன்டர்நெட் தேவை இல்லை, இதுக்கு தான் இன்டர்நெட் தேவை. இன்டர்நெட் கேட்வேலேருந்து வர ஆக்சஸ் ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ரவுட் டேபிள் வந்து மூணு நாட் கேட்வேலும் கனெக்ட் ஆகும், இந்த இன்டர்நெட் கேட்வேலும் மூணு நாட் கேட்வேலையும் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த நாட் கேட்வே மூணு ரீஜியனில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி இருக்கும்போது என்னன்னா, இப்ப இந்த இது டவுன் ஆயிடுச்சு, இப்ப வந்து ஈஸ்ட் யூஎஸ் ஒன்னு வந்து ஃபுல்லாவே டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாவே டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இன்டர்நெட் இது வந்து இதுலயே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், டிராபிக் எப்படி போகும்னா, இந்த ரெண்டு நாட் கேட்வே டிராபிக் வந்து இதுக்கும் போகும். இது வந்து ஈஸ்ட் யூஎஸ் ஒன்ல இருக்கு, இந்த இது வந்து ஈஸ்ட் யூஎஸ் ஒன்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த இருக்குறது இல்ல அதோட ஐடி ஐபி தானே சார் அதுல கிரியேட் பண்ணியா ஈஸ்ட் யூஎஸ் 1A ஈஸ்ட் யூஎஸ் 1B ஈஸ்ட் யூஎஸ் 1C போடுறேன் இது என்ன மீனிங் ஆக்சுவலி அந்த ஜோன் தானே சார் கரெக்ட் அதாவது ரீஜியன் குள்ள இருக்கிற ஜோன் இது வந்து நார்த் வர்ஜீனியா மூணு அவைலபிலிட்டி ஜோன் டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன் இப்போ வந்து இந்த விஎம் வந்து ஈஸ்ட் யூஎஸ் 1A ல இருக்கு, இந்த விஎம் வந்து ஈஸ்ட் யூஎஸ் 1B ல இருக்கு, இந்த விஎம் வந்து ஈஸ்ட் யூஎஸ் 1C ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாட் கேட்வேல ஈஸ்ட் யூஎஸ் 1A ல இருக்கிற இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகல, அதாவது நாட் கேட்வே டவுனு ஓகேங்களா அங்க அப்படின்னு. இந்த விஎம்க்கு நீங்க டைரக்டா இப்படி கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அக்சஸ் இருக்காது, இன்டர்நெட் அக்சஸ் இருக்காது. ஆனால் இப்போ என்ன ஆகும், இன்டர்நெட் கேட்வே வந்து நாட் கேட்வே இந்த இந்த ரீஜியன்லேருந்து உங்களுக்கு இன்டர்நெட் அங்க போகும். ஒன் பிலேருந்து இன்டர்நெட் அக்சஸ் வந்து இந்த விஎம்க்கு போகும். ஏன்னா இங்கேருந்தும் நம்ம கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோம், இது போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ரவுட் டேபிளில் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுப்போம். ஸோ ரவுட் டேபிள் வழியாக இன்டர்நெட்டு அதுக்கும் போகும். ஸோ ஒன் அந்த நாட் கேட்வே வந்து ஒர்க் ஆகலனா கூட உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம் அதுதான். ஸோ இதான் நாட் கேட்வேஸோட லெசன் இது. ஸோ யூ கேன் அசோசியேட் எக்ஸாக்ட்லி ஒன் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வித் பப்ளிக் நாட் கேட்வே. ஸோ ஒரே ஒரு பப்ளிக் ஐபி வந்து அந்த பப்ளிக் ஐபி எலாஸ்டிக் ஐபியா இருக்கும். நான் தான் சொல்லியிருக்கேன் எலாஸ்டிக் ஐபினா என்னன்னு, எலாஸ்டிக் ஐபி சேஞ்ச் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு எலாஸ்டிக் ஐபியை ஒரு நெட்ஒர்க் நாட் கேட்வேக்கு கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த நாட் கேட்வேக்கு இந்த ஐபி மட்டுமே தான் இருக்கும், ஓகேவா, இந்த ஐபி சேஞ்சே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐபியை வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணும். யூ ஆர் சார்ஜ்டு ஃபார் ஈச் அவர் பட் யூ நாட் கேட்வே இஸ் அவைலபிள் அண்ட் ஈச் கிகாபைட் ஆஃப் டேட்டா தட் இஸ் ப்ராசஸர். இதை போட்டுருக்கேன் பாருங்க, எவ்ரி ஒன் ஹவருக்கு நாட் கேட்வே வழியாக வர டிராஃபிக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நாட் கேட்வே வந்து போட்டுட்டீங்கனாலே காசு தான், ஃப்ரீ ஃபயர்லாம் நாட் கேட்வே வராது. ஸோ நாட் கேட்வே கிரியேட் பண்ணி பார்த்தாங்க, பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு காஸ்ட் பிடிச்சிக்குவாங்க, நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் நான் இந்த நாட் கேட்வே உங்களுக்கு நான் தனியாக வந்து டெமோ எதுவும் காட்டல, நாட் கேட்வே உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றது நான் வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் தரேன், அந்த டாக்குமெண்ட்லேயே எப்படி நாட் கேட்வே கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி வந்து அதை கனெக்ட் பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஓகேங்க, ஸோ இதுதான் நாட் கேட்வேன்றது. உங்களுக்கு ஓரளவு நாட் கேட்வேனா என்னன்னு தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன், ஒரு ஐடியா இருக்குல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டவுட்ஸ் இருக்கா நாட் கேட்வேல? இல்லை இப்போதைக்கு இல்லை சார். ஓகேங்க, நீங்கள் கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு பண்ண தெரியல, உங்களுக்கு என்ன
இப்படி என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னா தெரியல அப்படின்னா நீங்க என்கிட்ட கால் பண்ணி நீங்க கேட்கலாம். இப்போ இப்போ வந்து என்சிஎல் அண்டு செக்யூரிட்டி குரூப் நெட்ஒர்க் ஏசிஎல்னா என்ன செக்யூர்ட் செக்யூரிட்டி குரூப் தான். செக்யூரிட்டி குரூப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேவா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாட் இஸ் நெட் நெட்ஒர்க் ஏசிஎல், நெட்ஒர்க் ஏசிஎல்னா ஸோ இது வந்து என்ன பண்ணணும் பெரிய நம்மளுக்கு நெட்ஒர்க்னாலே அது மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ் ஆன் விபிசிஎல். இது என்னன்னா இங்கே ஒரு விபிசி இருக்கு, இந்த இதுதான் இது ஓவரால் ஃபுல்லாகவே சேர்த்து ஒரு விபிசி, இதில் இன்டர்நெட் கேட்வே இருக்கு, விபி விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வேயும் இருக்கு. ஸோ இது வழியாக ரவுட்டர் போகும் டிராஃபிக்கு, இந்த ரவுட்டர்லேருந்து ரவுட் டேபிளுக்கு டிராஃபிக் போகும். இங்கே எக்ஸிஎல் வச்சுருக்காங்க, நெட்ஒர்க் ஏசிஎல் வச்சுருக்காங்க, இங்கேயும் நெட்ஒர்க் ஏசிஎல் வச்சுருக்காங்க. இந்த நெட்ஒர்க் ஏசிஎல் வழியாக செக்யூரிட்டி குரூப்புக்கு போகும் ஓகேங்களா, செக்யூரிட்டி குரூப் வழியாக இன்சூரன்ஸுக்கு போகும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். என்னன்னா நீங்கள் இங்கே செக்யூரிட்டி குரூப் இங்கே இருக்குது ஓகேங்களா, இதுக்கு மேலே தான் ஏசிஎல் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் செக்யூரிட்டி குரூப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் சொன்னேன், இதுக்காக நம்ம செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்றோம்னு சொன்னேன். அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு செக்யூரிட்டிக்கு தான் சார் நெட்வொர்க்ல. ஆ செக்யூரிட்டிக்கு தான். அத அது எதுக்காக பியர் பர்பஸ் எதுக்காக கரெக்டா நம்ம வந்து எதுக்காக வந்து செக்யூரிட்டி குரூப் வச்சு நம்ம என்ன என்ன நமக்கு கிடைக்கும், செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, செக்யூரிட்டி குரூப் கான்ஃபிகர் பண்ணலைன்னா என்ன கிடைக்கும், என்ன நமக்கு மைனஸ். செக்யூரிட்டி குரூப் நான் கான்ஃபிகர் பண்ணல, எந்த ஒரு ரூலுமே கான்ஃபிகர் பண்ணல, செக்யூரிட்டி குரூப்பில் நான் எதுவுமே கான்ஃபிகர் பண்ணவே இல்லை, செக்யூரிட்டி குரூப் வந்து பிளாங்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன இம்பாக்ட் நடக்கும், நம்ம அதை ஆக்சஸே பண்ண முடியாது கரெக்டாக சார், டிஎம்ஏ ஆக்சஸ் பண்ண முடியாது. ம், அதெல்லாம் சொல்ல வரீங்க. ஆமாம், நம்ம அந்த இன்ஸ்டன்ஸே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது கரெக்ட். ஸோ ஏன்னா எதனால ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம செக்யூரிட்டி குரூப்பில் தான் வந்து அந்த போர்ட்டே நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அந்த போர்ட் வழியாக ஆகணும் அப்படின்னு. அந்த போர்ட் நம்ம எனபிள் பண்ணல செக்யூரிட்டி குரூப்லன்னா ஆக்சஸே நடக்காது, ஆக்சஸ் ஆகாது. செக்யூரிட்டி குரூப்பை விட ஒரு மடங்கு அட்வான்ஸா பண்ணும். என்ன பண்ணுனா இருக்குல்ல இது வந்து வரக்கூடிய டிராபிக்க ஐபி இருக்குல்ல ஐபி அட்ரஸ் வச்சு பிளாக் பண்ணும் ஓகேங்களா. ஓகே, இந்த செக்யூரிட்டி குரூப் நம்ம ஆனா இது வரைக்கும் இந்த நெட்வொர்க் ஏசிஎல் யூஸ் பண்ணது இல்லல சார், ஆனாலுமே நம்ம செக்யூரிட்டி குரூப் வச்சு. ஆமா, நம்ம செக்யூரிட்டி குரூப் தான் யூஸ் பண்ணிருக்கோம், நெட்வொர்க் ஏசிஎல் பண்ணல. அதுதான் एक्चुअली நான் நெட்வொர்க் ஏசிஎல் நான் சொல்றது உங்களுக்கு, நம்ம யூஸ் பண்ணல அதனால தான் நான் சொல்றேன், இன்னும் கம்ப்ளீட் ஆகலல. அதாவது இன்ஸ்டன்ஸ் லெவல்ல தான் உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப் தேவைப்படும். இப்போ ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா 10 இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் வச்சு நீங்க உங்களால அக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களால ரூல்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ரூல்ஸ் படி உங்களால டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும், டிராஃபிக் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதுவே
சப்நெட் லெவல்ல என்ன பண்ணுவீங்க, இது ஓரளவு இது ஃபுல்லா சேர்ந்து ஒரு சப்நெட், 10.0.0.24ன்றது ஒரு சப்நெட். இந்த சப்நெட் லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நெட்வொர்க் கேஸில் வச்சு தான் பண்ண முடியும். அதனால இந்த சப்நெட் இங்க பாருங்க, இந்த சப் இந்த சப்நெட்டுக்கு மேல தான் நெட்வொர்க் ஏசியல் கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க, இதுக்கு மேல தான் ரவுட் டேபிள். இதுல இருந்து வர டிராபிக், இந்த ரவுட் டேபிள்ல இருந்து வர டிராபிக் எப்படி ஆகும்னா, இந்த நெட்வொர்க் ஏசியல் வழியா தான் உள்ளார போகும், செக்யூரிட்டி குரூப்புக்கே இது வழியா தான் போகும். இது வந்து சப்நெட் லெவல்ல, சப்நெட் லெவல்ல உங்களுக்கு ரூல்ஸ் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதுதான் இது வந்து ஓகே. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, இது ஒரு சப்நெட் இருக்கு, இந்த சப்நெட் 10 VM இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த விஎம் இருக்கு இதுல அப்படின்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்நெட் குரூப்பு. இந்த சப்நெட் குரூப்பு 1.10.0.0 அப்படின்னு ஒரு சப்நெட் குரூப் இருக்கு, இது கீழே இந்த எல்லா விஎம்மும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஒரு விஎம் ஓகேவா. இப்போ இது வழியா ஒரு இது எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருந்துருக்கு, அதாவது இதுக்கு ஒரு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரே செக்யூரிட்டி குரூப்னு வச்சுக்கோங்க. இந்த செக்யூரிட்டி குரூப் எப்படி இருக்குன்னா, இந்த விஎம் இந்த சப்நெட்டுக்குள்ளார தான் நீங்கள் அந்த சப்நெட் செக்யூரிட்டி குரூப்பை கான்ஃபிகர் பண்ண முடியும் ஓகேவா. செக்யூரிட்டி குரூப்பு எப்படி இருக்கும், இது எல்லாத்துக்கும் இந்த செக்யூரிட்டி குரூப் தான் இருக்கும், அப்படி இருக்கும் டைரக்டா இன்சன்ஸோட அட்டாச் ஆயிருக்கும் செக்யூரிட்டி குரூப்ல. ஓகேவா, இது இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப் கேட்கும், எந்த செக்யூரிட்டி குரூப்பு அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆக்சஸே ஆகும் கரெக்டா. ஆமாம் தானே. ஸோ ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸுக்கும் செக்யூரிட்டி குரூப் கொடுக்கும், எல்லாமே ஒரே செக்யூரிட்டி குரூப் குரூப்பும் கொடுத்துக்கலாம், இல்லை மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துக்கலாம். ஒரு ஒரு செட் ஆஃப் விஎம்க்கு ஒரு செக்யூரிட்டி குரூப்பு, இன்னொரு செட் ஆஃப் விஎம்க்கு இன்னொரு செக்யூரிட்டி குரூப் வச்சுக்கோங்க. எல்லா விஎம் ஆக்சஸ் கனெக்ட் ஆயிருக்கா, இருக்கு 1 செக்யூரிட்டி குரூப் 2 ஓகேவா. இது இருக்கு வச்சுக்கோங்க, இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப் வழியாக தான் உங்களுக்கு எல்லா டிராஃபிக் எல்லாமே வந்து அக்சஸ் எல்லாமே இங்கே நீங்கள் போர்ட் இந்த போர்ட்லாம் எனபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் இங்கே ஒரு இங்கே ஒரு நெட்ஒர்க் ஏசியல் கான்ஃபிகர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு
எக்ஸாம்பிளுக்கு இங்கே 10.0.0.16 ஒரு ஐபி இருக்கு, இங்கே ஒரு ஐபி இருக்கு, இது இது வந்து 16 ஒரு ஐபின்னு வச்சுக்கோங்க. இந்த ஐபிக்கு 8080 போர்ட்டு எனபிள் பண்ணியிருக்கீங்க, எங்கேருந்து வேணாம் எனி ஐபி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனி ஐபி வந்து 8080 போட்டால் அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ஐபிக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே சாரி இந்த இங்கே வந்து ஐபி அட்ரஸ் வச்சு நீங்கள் பண்ணவே முடியாது, அதுதான் ஒரு இது. நீங்கள் இந்த குரூப்பில் இந்த செக்யூரிட்டி குரூப்பில் 8080 போட்டால் எனபிள் பண்ணுறீங்க அவ்வளோதான். செக்யூரிட்டி குரூப் நீங்கள் கேட்கும்போது பார்த்துருக்கீங்களா, ஐபிலாம் நீங்கள் கொடுக்க முடியாது, அதில் ஐபி அட்ரஸ் மென்ஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி குரூப் இது போட்டை தான் நீங்கள் எனபிள் பண்ண முடியும், எந்த டெஸ்டினேஷன்லேருந்து வருது எந்த போர்ட்டு அதை மட்டும்தான் நீங்கள் கொடுப்பீங்க. கரெக்டா? ஆமாம், அந்த அந்த ஏதோ ஒரு மறந்துருச்சுனே, நம்ம ரெண்டாவது ஆட் பண்றது தான் சார் செக்யூரிட்டி குரூப். அந்த பிங் பண்ணதுக்கு நம்ம போய் ஒரு ஆட் பண்ணனும்ல, ஐசிஎம்பி என்ன பண்ணனும், டெஸ்டினேஷன் எனி ஐசிஎம்பி போர்ட் எனபிள் அலோ கொடுத்தாச்சு, எந்த ஐபி நம்ம கொடுக்கவே இல்ல. கரெக்டா? ஆமா, இப்படி ஒரு ரூல் நீங்க கிரியேட் பண்றீங்க இந்த இடத்துல. இங்க வந்து என்ன பண்றீங்க, இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா 22 போர்ட் எனபிள் பண்றீங்க, 22 போர்ட் எனபிள் பண்றீங்க. எதுக்கு எனபிள் பண்றீங்கன்னா ஃபாலோ பண்ணுறீங்க ஏனி ஐபி அட்ரஸ் 0.0.0. ஓகே, அப்போ ஏனி ஐபி அட்ரஸ் அதை ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் இங்கே நெட்ஒர்க் ஏசியில் ஒரு ரூல் போடுறீங்க, என்ன ரூல் போடுறீங்கன்னா, ஓகே இப்போ 10.0.0.15 ஐபிக்கு மட்டும், ஓகே 15 ஐபிக்கு மட்டும் 8080 போர்ட் ஓபன் பண்ணு, எனி எனி கனெக்ஷன் எனி 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 டெஸ்டினேஷன்லேருந்து எனி சோர்ஸ்லேருந்து இப்போ உள்ளார வர உள்ளார வர ரெக்வஸ்ட் இப்படி தான் வரும். இது வந்து ஒரு ஃபவுட் டேபிள் இருக்கு, இருக்கு இந்த ரவுட் டேபிளில் ஒரு ரூல் நம்ம போடுவோம், என்ன டிஃபால்ட்டாக ஒரு ரூல் போடுவோம், எனி டிராஃபிக்கு 0.0.0.0, எனி டிராஃபிக்கு எல்லா டிராஃபிக்கும் திருப்பி இந்த மொத்த கேசிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? எனி டிராஃபிக் இஸ் நெட்ஒர்க்கு இந்த விபிசிக்கு வர எல்லா டிராஃபிக்கும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஒரு நெட் ஒரு ரூல் போடுவோம். போட்டுக்கா என்ன எனி டேஸ் எனி எந்த டிராஃபிக் வந்தாலும் அதை நெட்ஒர்க் கேசிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அதுதான் இந்த ரூல் வருது. நம்ம அப்படிதானே போடுவோம், எந்த டிராஃபிக் வந்தாலும் இது வழியாக போயிட்டோம் ரூல் போடுறோம். இப்போ எந்த டிராஃபிக் இன்டர்நெட்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை இந்த சர்வர்லேருந்து வர டிராஃபிக் ஆனாலும் சரி, இந்த நெட்ஒர்க்கு ஏசிஎல் வழியாக தான் போயிடணும், வேறு எது வழியாகவும் போகாது. ஏன்னா ரோட் டேபிளில் எனி டிராஃபிக் எந்த டிராஃபிக் வந்தாலும் நீங்கள் நெட்ஒர்க் ஏசிஎல் வழியாக போங்க போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தாச்சு. நெட்ஒர்க் ஏசிஎலுக்கு ஒரு நெட்ஒர்க் எனி டிராஃபிக் வந்து நெட்ஒர்க் ஏசிஎல் வழியாக ரோட் பண்ணி வச்சுருக்கோம். பண்ணும்போது இங்க என்ன நடக்கும் சொல்லுங்க, இங்க நம்ம அலோ பண்ணியாச்சு போட்ட 8080 போட் வந்து எங்க இருந்து வந்ததுனால எனக்கு அக்சஸ் பண்ணேன். இதில் வந்து இந்த ஒரே ஒரு விஎம் தான் வந்து நான் சொன்னேன், 10.0.0.15 ஓகேவா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து 10.0.0.0.4 இப்படி இருக்க வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு.
அப்போ இந்த 10.0.0.15க்கு மட்டும் தான் இந்த நெட்வொர்க் ஏசிஎல் வர்க் ஆகும் சார். இப்போ வந்து இவ்வளோ ஐபி இருக்கு ஓகேவா, இவ்வளோ ஐபியில இவ்வளோ ஐபிஸ் இருக்கு, இவ்வளோ இது இருக்கு ஓகேங்களா. இங்க செக்யூரிட்டி குரூப் என்ன பண்ணியிருக்கோம், எல்லா நெட்வொர்க்குமே எல்லா எல்லா ஐபி அட்ரஸும் சாரி எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து 8080 ரெக்வஸ்ட் வந்தாலும் அலோவ் பண்ணு அப்படின்னு இங்கே போட்டாச்சு. எல்லாத்தையுமே இருக்கு இதுல இருந்து இதை நான் கனெக்ட் பண்றேன்னு இப்படிதான் போகும் டிராபிக் போய் இப்படிதான் திரும்ப ரிட்டர்ன் வரும் ஓகேங்களா. வரும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல பார்ப்போம், நீங்க அலோவ் பண்ணுவோம் செக்யூரிட்டி குரூப் அலோவ் பண்ணிடும், ஆனா நெட்வொர்க் ஏசியில் அலோவ் பண்ணாது. ஏன் அலோவ் பண்ணாதுன்னா இங்க இந்த ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் போட்டு 8080 போட்டு வந்து அலோவ் பண்ண சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இங்க ஐபி அட்ரஸ் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல, இனி டெஸ்டினேஷன் சாரி சோர்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டெஸ்டினேஷன் நான் மென்ஷன் பண்ணல. என்னதான் அந்த பர்டிகுலர் ஐபிக்கு அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றத நீங்க நெட்வொர்க் ஏசிஎல்ல மட்டும்தான் கான்ஃபிகர் பண்ண முடியும், செக்யூரிட்டி குரூப்ல கான்ஃபிகர் பண்ண முடியாது. அந்த டெஸ்டினேஷன் ஐபியா நெட்வொர்க் ஏசிஎல்ல தான் கான்ஃபிகர் பண்ணும் சார். அதான் சொல்றேன், நெட்வொர்க் ஏசிஎல் வந்து சப்நெட் லெவல்ல ஒர்க் ஆகும், செக்யூரிட்டி குரூப் வந்து சப்நெட் லெவல்ல ஒர்க் ஆகாது, இன்ஸ்டன்ஸ் லெவல்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் நீங்க அக்சஸ் பண்ணி உங்களால இது பண்ண முடியும். இந்த இன்ஸ்டன்ஸுக்கு தான் நீங்கள் செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும், இந்த சப்நெட்டுக்கே செக்யூரிட்டி குரூப் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. பட் ஏஸ் நெட்ஒர்க் ஏசியல்ன்றது வந்து சப்நெட் லெவலில், சப்நெட் லெவல்னால் இந்த சப்நெட்டில் இருக்கிற எல்லா ஐபிக்குமே நெட்ஒர்க் ஏசியலுடைய நீங்கள் ரூல் கான்ஃபியர் பண்ணலாம். இந்த ஐபிக்கு மட்டும்தான் 8080 போர்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நீங்கள் நெட்ஒர்க் ஏசியில் பண்ணிங்கன்னா இந்த ஐபிக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இதுலேருந்து இந்த இந்த விஎம்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கனெக்ட் ஆகாது, இங்கேயே உங்களுக்கு ரெக்வஸ்ட் டிராப் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி தான் 22 ப்ரோக்கர், 41 ஐபிக்கு மட்டும்தான் 22 போர்ட் ஓப்பன் ஆகும், வேறு எந்த ஐபிக்கும் 22 போர்ட் ஓப்பன் ஆகாது. நெட்ஒர்க் கேஸில் வழியாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணிடும். அதுக்கு முன்னே அதனால தான் செக்யூரிட்டி குரூப்புக்கு முன்னாடி இதை வச்சுருக்காங்க ஓகேவா. இங்கேயே உங்களுக்கு ரெக்வஸ்ட் டிராப் ஆகிடும், இங்கே போகவே போகாது ஓகேவா. ஸோ அதுதான் வந்து நெட்ஒர்க் ஏசிஎலுக்கும் நெட்ஒர்க் செக்யூரிட்டி சாரி செக்யூரிட்டி குரூப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். செக்யூரிட்டி குரூப்ன்றது ஃபுல்லாக வந்து ஓகேங்களா. ஸோ நெட்ஒர்க் ஸோ இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்.
இதில் கிளியராக கொடுத்துருந்தோம் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன் செக்யூரிட்டி குரூப் வி ஆப்ரேட் இன்ஸ்டன்ஸ் லெவல். செக்யூரிட்டி குரூப்பில் வி கேன் ஆப்ரேட் அட் இன்ஸ்டன்ஸ் லெவலில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? பட் நெட்ஒர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்டில் ஏசிஎல்னா அதான் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஓகேவா? இன் நெட்ஒர்க் ஏசிஎல் ஆப்ரேட் சப்நெட் லெவல். சப்நெட் லெவலில் உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இட் சப்போர்ட் அலோவ் ஒன்லி அலோவ் ரூல்ஸ். அதாவது இட் சப்போர்ட் ஒன்லி அலோவ் ரூல்ஸ். அலோவ் பண்ண ரூல்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணணும்னா அலோவும் பண்ணும் டினையும் பண்ணும். ஓகேங்களா? இட் ஸ்டேட்ஃபுல் வென் வி கிரியேட் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட். அதாவது இது வந்து ஸ்டேட்ஃபுல். ஸ்டேட்ஃபுல்னா உங்களுக்கு கிளியராக வந்து ஸ்டேட்ஃபுல்னா இதுனா உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். அதாவது இது மாதிரி அலோவ் பண்ணியிருக்கு, பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்றது. இது வந்து ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்லெஸ் ஃபயர் வால், ஸ்டேட்ஃபுல் ஃபயர் வால்னு சொல்லுவாங்க. ஒரு டிராஃபிக் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டிராஃபிக் மஸ்ட் பி அலோ எக்ஸ்பிளிசிட்லி. ஓகே, அதோட ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து திரும்ப இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது என்ன எதனால கனெக்ட் ஆகலன்றதை இது சொல்லாது. ஏன்னா பிளாக் பண்ணிட்டு இங்கே வந்து டேரக்டாக இனிஷியலாகவே பிளாக் பண்ணுறதுனால இது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து செக்யூரிட்டி குரூப் வழியாக பண்ணும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப் தான் பிளாக் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? வி கேனாட் பிளாக் ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் யூஸிங் செக்யூரிட்டி குரூப். அதான் நான் சொன்னல, ஒரு பர்டிகுலர் ஐபியை வந்து உங்களால் செக்யூரிட்டி குரூப் வச்சு பிளாக் பண்ண முடியாது. வி கேன் பிளாக் ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் யூஸிங் என்ஏசிஎல். ஓகே, ஓகேவா? ஆல் ரூல்ஸ் எவாலுவேட் பிஃபோர் டிசைடிங் டு பர்ஃபார்ம் traffic. So all rules are evaluated before deciding to permit traffic. Rules are processed in number of order when deciding whether allowing traffic. So okay, இது வந்து அதான் இது நீங்கள் வந்து பிஃபோர் அதான் நீங்கள் வந்து விஎம் கிரியேட் பண்ணும்போதே இதுக்கு வந்து நீங்கள் ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? விஎம் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் வந்து ரூல் கிரியேட் பண்ணிடுறீங்க தானே. விஎம் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதான் பிஃபோர் டிசைடிங் பர்மிட் டிராஃபிக். நீங்கள் டிசைட் பண்ணவே நீங்கள் வந்து முன்னாடியே டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் வேணுமா வேணாமா. ஓகேங்களா? ஆனால் இங்கே நீங்கள் ரிசோர்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம், டிராஃபிக்கை அலோவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் விஎம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ஏசிஎல்ல நெட்ஒர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு டிராஃபிக் கிரியேட் பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் டிராஃபிக் வந்து அதில் ரூல் கிரியேட் பண்ணிட்டு ரூல் கிரியேட் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? அது இங்கே நீங்கள் கிரியேட் டிசைடிங் அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது வேணுமா வேணாமானே டிசைட் பண்ண முடியும். நீங்கள் நெட்ஒர்க் குரூப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிடணும், அதுக்கப்புறமா அந்த ரூல் வேணுமா வேணாமா அப்படின்றது. ஆனால் இங்கே நீங்கள் ரூலை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வேணுமா, அதை வந்து எந்த விஎம்க்கு நம்ம வேணும் அப்படின்றத நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. என்ஏசிஎல் இட் ஸ்டார்ட் வித் இன்ஸ்டன்ஸ் லான்ச் கான்ஃபிகரேஷன். அதான் இது வந்து சொன்னால இப்போ இது வந்து இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும்போது இதை வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது, சப்நெட் லெவலில் நம்ம பண்ணுறோம். அதனால் சப்நெட்டில் நம்ம இன் விச் விஸ் அசைன்டு டு சப்நெட் ஃபார் ஆல் இன்ஸ்டன்ஸ். ஸோ எல்லா இன்ஸ்டன்ஸுக்குமே நீங்கள் இந்த கிரியேட் பண்ணலாம். பட் வந்து சப்நெட் லெவலில் நீங்கள் இதை கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி வரும். எல்லா அந்த சப்நெட்டில் இருக்க எல்லா இன்ஸ்டன்ஸுக்குமே நீங்கள் என்ஏசிஎல் வச்சு பண்ண முடியும். ஸோ இட்ல அப்ளைஸ் வென் சம் ஒன் ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டி ஸ்பெசிஃபிக் வென் லான்ச் இன்ஸ்டன்ஸ். Okay, it applies when someone specified security group when launching the instance and it associates with the security group. So, if you have an instance, you can launch it with the security group. If you associate with the security group, you can assign traffic to the security group. First, the security group will be assigned to the instance. If you launch it, you can assign it to the instance. They okay. don't depend on user, it automatically apply all instances with the subnet. So idu vandu apply kedaiyadhu, user inga security group la mention pandra traffic ya instance launch pannumbodhu adu apply aagum. Idu apply illa, instance launch pandradhukku munnadiye idu
இட் நாட் டிபெண்ட் ஆன் யூசர். ஓகேவா, நான் இப்போ யூசர் டிபெண்ட் பண்ணி கிடையாது, இது சப்நெட் டிபெண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி அப்ளை ஆல் இன்ஸ்டன்ஸ். எல்லா இன்ஸ்டன்ஸுக்குமே வந்து அந்த ரூல் வந்து நீங்க கிரியேட், நீங்க இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்போதே அந்த ரூல் ஆட்டோமேட்டிக்கலாக கிரியேட் ஆகி இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அது அப்ளை ஆயிடும் இன்ஸ்டன்ஸ் மேட்ச் பண்ணும்போது. செக்யூரிட்டி குரூப்ல என்ன இருக்குன்னு பார்க்காது. ஓகேங்களா, என்ன அது வந்து நம்ம நாளைக்கு டெமோ பார்ப்போம். நாளையோட நம்ம வந்து விபிசியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ரெண்டு டாபிக் தான் இருக்கு, அது ஃபுல்லாக பேரி தான், அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஓகே உங்களுக்கு